ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரே ஃப்ரேமில் சிங்கிள் ஃப்ரேமில் எப்படி பேக் நெக்கை கம்ப்ளீட் பண்ணுறது. அதுவும் சிம்பிள் டிசைன் மட்டும்தான் போட முடியும், பெரிய டிசைன்லாம் ஒரே ஃப்ரேமில் போட முடியாது. இது வந்து சிம்பிள் டிசைனுங்கிறதால நம்ம ஒரே ஃப்ரேமில் போட்டிருக்குறோம். இது வந்து வெறும் மேங்கோ மட்டும்தான் வரும், இந்த சைடில் எல்லாம் டிசைன் எதுவும் வராது. நெக்கு நெக்கில் அவுட்லைன் வரும், நெக்கில் நெக் நெக்லைன் வருது பார்த்திங்களா, இந்த இடத்துல நெக்லைன் வரும். இந்த மேங்கோ மேங்கோ டிசைன் பண்ண அவ்வளோதான், இந்த சைடில் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி உள்ளதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரே ஃப்ரேம்லேயே செட் பண்ணிக்கலாம். நம்ம சிலர் வந்து தெரியாமல் சரி கா பத்து தான் என்னன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெண்டு ஃப்ரேம் போடுவோம். இப்போ நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வித் எவ்வளோ வருது, இதில் வந்து கரெக்டாக விழுதா, இந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக விழுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கிட்டோம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஒரே ஃப்ரேம்லே வரும். பாருங்கள், சிம்பிள் டிசைன் தான் வேறு டிசைன். இப்போ வந்து நான் சிங்கிள் வச்சுருக்கேன், இந்த இதை காமிக்கிறேன். டிசைன் வந்து இவ்வளோ தான், டிசைன் வந்து இவ்வளோ தான். அதனால் நம்ம ஒரே ஃப்ரேம்லேயும் நம்ம லெஃப்டை எடுத்து அதை அப்படியே ரைட்டாக கன்வெர்ட் பண்ணி ரெண்டையும் காப்பி லெஃப்டை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே போட்டுருங்க. ஏன்னா நம்ம லெஃப்ட் ரைட்டு தனித்தனியாக இருந்து எடுத்தோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். இப்போ நம்ம லெஃப்ட்டு தான் இது சிங்கிள், இதே லைன் தான் ரைட்லேயும் இருக்குது. அதனால் நம்ம என்ன நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லெஃப்டையோ நான் காப்பி பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணாமல் இப்போ ரைட்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாருங்கள், இதில் பாருங்கள் பாருங்கள், இந்த லெஃப்ட்டை போட்டு முடிச்சுட்டு நான் சிங்கிள் ஃப்ரேமில் கொடுத்துட்டு குரூப் ஆப்ஷனில் போய் ஓகே கொடுத்துருக்குறேன். சிங்கிள்லேயோ நம்மளுக்கு எல்லாமே போட்டு முடிச்சிடும். இப்போ லெஃப்டில் ஒரு கலர் போட்டுட்டு அதே கலர்லேயே ரைட்லேயும் போடும். இப்போ அதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட்லேயும் நம்ம ரைட்டாக கன்வெர்ட் பண்ணுற போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே மாதிரி இருக்கும். இதுவும் அப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும். நம்ம ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து பண்ணோம் அப்படின்னா, ஒரு சில டிசைனில் வந்து ஒன்று முன்ன பின்ன இருக்கும். லெஃப்ட்டு ஒரு கொஞ்சம் சிறுசாக இருக்கலாம், இல்லை பெருசாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று முன்ன பின்ன இருக்கும். இப்படி பண்ணுற போது கரெக்டாக இருக்கும், லெஃப்ட்டும் ரைட்டும் கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு செட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரே ஃப்ரேம்லேயே இப்படி சிங்கிள் டிசைன் வந்தது அப்படின்னா ஒரே ஃப்ரேம்லேயே போட்டு பாருங்கள். நம்ம இந்த இடம் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம், இந்த ஃப்ரேமில் இந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அந்த டிசைன் அப்படி அந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் தந்தது அப்படின்னா இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஃபைனல் சிங்கிள் ஃப்ரேம்லேயோ போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் கட்டரை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த டிசைன் வந்து லீஃப் இந்த இந்த இது வருது பார்த்தீங்களா, இந்த லீஃப் ஒரு இந்த லீஃப் ஒரு தடவையும் இந்த லீஃப் ஒரு தடவை இந்த ரெண்டு கீழே உள்ள ரெண்டு போடுறதுக்கு ஒரு தடவையும் ஆக மூணு தடவை கட் ஆகுது. இந்த லீஃப் போடுறதுக்குள்ளேயுமே வந்து கட் ஆகிட்டு நம்ம வந்து வர்ற இடம் செய்கிற அந்த டைம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். இப்போ பத்து நிமிஷத்தில் ஓடுறது பதினஞ்சு நிமிஷம் மேலே ஆகலாம். அது போயிட்டு கட் ஆகிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து வரும். இப்போ நம்ம அந்த டைம் மட்டும் ஆட்டோமேட்டிக் கட்டரை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பாருங்கள், அது வந்து அடுத்தடுத்து ஒரு டிசைன் போட்டோன்னே டக்குன்னு அடுத்த இடத்துல போயிட்டு போடுறோம். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை என்ன வேலை அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்டை வந்து அதுக்கு அடுத்த டிசைன் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கட் பண்ணி விடணும், அவ்வளோதான். ஆனால் இது டைம் சேவ் ஆகும், நம்ம அதை கட் பண்ணி விடுறது ஈஸி. பாருங்கள் ஈஸி. இதே இது நம்ம ஆட்டோமேட்டிக் கடைசியில் ஒரு இடம் காமிக்கிறேன். ஆட்டோமேட்டிக் த்ரெட் கட் ஆகாமல் போட்டோம் அப்படின்னா அது டைம் வந்து எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இதில் போட்டு முடிக்கிட்டோம், அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அந்த பெட்டல் முடிச்சு இந்த பெட்டல் வந்துச்சு, அப்படியே சேர்ந்து அப்படியே இந்த சைடு பெட்டல் போட்டுருச்சு. அதுக்கு அடுத்ததையும் அப்படியும் போட்டுருச்சு. இப்போ அடுத்ததுக்கு நான் காட்டுறேன். இப்போ இங்கே வந்துருச்சா, நம்ம இப்போ வந்து செட்டிங்ஸில் போய் ஆட்டோமேட்டிக் செட்டரை வந்து ஆன் பண்ணிவிடுவோம். நான் ஆஃப் பண்ணி வச்சேன் ஆல்ரெடி. இப்போ பாருங்கள்,
இப்போ போட்டுட்டு அங்கே கட்டாயி தான் மறுபடியும் எடுத்துகிட்டு இங்கே வரும். இங்கே பாருங்க கட்டாயி மறுபடியும் பேக்கில் போயிட்டு மறுபடியும் ஃப்ரண்டில் வந்து வரும். இந்த மாதிரி அடுத்தடுத்து டிசைன் போடுறதா இருந்தாலும் நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் த்ரெட்டர் வந்து வெளியே போயிட்டு போயிட்டு வருது அப்படின்னா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ரெண்டாவது தடவை ஒரு இதில் போடுறதுக்குள்ளேயே ரெண்டு தடவை போயிட்டு வந்துருச்சு. ரெண்டு லீஃபுக்கு அந்த பக்கம் ஒரு தடவை போச்சு, இந்த பக்கம் ஒரு தடவை போச்சு. மொத்தம் இது ஒரு லீஃபுக்கு மட்டும் மூணு தடவை போகுது. நாலு பெட்டல்ஸ் போடுறதுக்கு மூணு தடவை போகுது. இப்போ அங்கேருந்து வர்றதுக்கு பேக்கில் போயிட்டு தான் வரும். இப்போ மறுபடியும் நம்ம ஆன் பண்ணிட்டு போடலாம். மறுபடியும் த்ரெட்டர் ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு போடுறோம். இப்போ அந்த ஸ்பீடை பாருங்கள். இப்போ போட்டு முடித்த உடனே அடுத்து வந்து நம்ம பேக்கில் போயிட்டு கட் ஆகாது, அப்படியே முடிச்சுட்டு எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல வருது பாருங்கள். வந்துச்சா? இது வந்து பேக்கில் போய் கட் ஆகி வரும். சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா த்ரெட்டு வந்து சரியாக கட் பண்ணிவிட்டு வந்துட்டதுக்கப்புறம் உள்ளே போய் த்ரெட்டு சரியாக எட்டு வரல அப்படின்னா கட்டாகிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டில் கட்டாகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம டயங்களில் இந்த ஆட்டோமேட்டிக் கட்டரை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அடுத்த டிசைன் போடுறதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக இந்த இதெல்லாம் லைட்டாக வெட்டி விடலாம். வெட்டி விடுறது ரொம்ப ஈஸி தான், வெட்டி விட்டுடலாம். இது பாருங்கள், அதுக்கு அடுத்தது டக்குன்னு வந்துடும், பேக்கில் போயிட்டு வராது. அப்போ அந்த இப்போ நம்ம ஒரு புட்டி ரெண்டு புட்டி போடுற போது இது ஓகே, நம்ம கட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக் த்ரெட்டரை ஆஃப் பண்ணாமலே போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு நெக்கு ஃபுல்லாக போடுறோம் அப்படி அப்படிங்கும்போது ஒரு 10-15 அப்படிங்கிற போது அதில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்மளுக்கு வந்து டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும். இது போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நூலை கீழே எட்டு வரணும். எட்டு வர்ற போது சப்போஸ் அந்த நூல் சரியாக வரலை அப்படின்னா அந்த இடத்துல கட்டுற நூல் இருக்கும், ஆனால் கட்டாயிடும் நூல் வந்து மிஷின் கட்டுன்னு சொல்லி ஆஃப் ஆகிடும். அப்போ மறுபடியும் நம்ம ஆன் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைங்களில் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிருச்சு. போகாமலே அடுத்த இதுக்கு வந்துடும். இதை போட்டு முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அடுத்ததுக்கு போடலாம். அதே மாதிரி இன்னொன்று, இப்போ வந்து டிசைன்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்னா ஸ்டோனுக்குன்னே தனியாக வந்து டிசைன் வச்சே வருது. இப்போ ரிங் வருது பார்த்தீங்களா, இது வந்து மிரர் ஒர்க்கு கிடையாது. இது இந்த ரிங்கை ரவுண்டாக இருக்கிறதுல மிரர் ஒர்க் கிடையாது, அதில் நம்ம வந்து ஸ்டோன் வந்து வைக்கிறோம். அப்படி ஸ்டோனுக்குன்னே தனியாக வந்து வரும்போது டிசைன் நம்ம ஸ்டோன் தனியாக வைக்கிறதுக்கும் இந்த ஸ்டோனுக்குன்னு வர்ற ஒரு ரவுண்டு கொடுத்து வைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதில் வச்சு பாருங்கள், ஸ்டோன் கரெக்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி டிசைன் வந்ததுக்கப்புறம் அதில் ஸ்டோன் வச்சது அப்படின்னா அந்த டிசைன் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இப்போ நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் நாலு புட்டி போட்டாச்சு, நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். நான் ஃபஸ்ட்டு இந்த இதிலெலாம் போடலை, அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுட்டு தான் ஆட்டோமேட்டிக் த்ரெட்டர் கட் பண்ணி விட்டுட்டு தான் மறுபடி போட ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம இப்போ என்ன செய்ய, ஒரு இது ரெண்டு தானே அப்படி நினைப்போம், ஆனால் அது வந்து போயிட்டு வர்றதுக்கு டைம் நம்மளுக்கு அதிகமாகும். என்ன, இந்த த்ரெட்டை வந்து நம்ம இடையில கட் பண்ணி விடணும், அதுதான் ஒரு வேலை. அதே மாதிரி இது ஒரு வேற ஒரு ப்ளவுஸு, பீகாக் டிசைனு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோனுக்குன்னு சொல்லி தனியாக ரவுண்டு வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி இதில் இதில் தெரியும் நினைக்கிறேன், இது நல்லா தெரியும் நினைக்கிறேன். டிசைனுக்கு அந்த ஆப்போசிட்டில் அவுட்லைன் மாதிரி ஸ்டோனுக்குன்னு சொல்லி ஒரு லைன் வர்ற மாதிரி இருக்குது. அதில் நம்ம ஸ்டோன் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், வைக்க நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வச்சுக்கலாம். அதில் வச்சோம் அப்படிங்கிற போது கூட கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி இப்போ வர டிசைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தனியாக செப்பரேட்டாக ஸ்டோன் வைக்கிறதுக்குமே வருது. அந்த மாதிரி டிசைனை செலக்ட் பண்ணி போட்டு பாருங்க. இந்த மாதிரி டிசைனை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.